நேற்று நம்ம நண்பன் ஒருத்தர் எஃபியில் மிஸ்யூன்னு சொல்லிட்டு ரெண்டு குவார்ட்டர் போர்டில் ஸ்டார்ட் சாப்பிட்றான். என்ன மாப்பிள்ள தெரிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கிடையாது, நான் சவுதி போகிறேன், அங்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான். சவுதியில் குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்த்தவங்க தெரிஞ்சது சவுதியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதிலே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன் அஞ்சு விஷயம் தான் இந்த வீடியோ. ஹலோ டு ஆல், திஸ் இஸ் கார்த்தி. சவுதியில் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலுமே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னுங்கிறத ஒரு ஆர்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங், லவ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் லவ் பண்ணது அவனுக்கு எப்படி தான் தெரியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேயே ஒருத்தர் லவ் பண்ணானா எப்படி தெரியும்? அந்த பொண்ணை வச்சுட்டு கோவில், பீச்சு, பார்க்கு, ஸ்பெஷல் பிளஸா, ஷாப்பிங் மால், சினிமா தேட்டர்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அங்கே ஒரு பொண்ணு கூட வெளில கை கொத்துட்டு போனாலே அங்கே இருக்கிற போலீஸ்லாம் அவங்களை கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. ஏன்னா பொண்ணு கூட போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏன்னா வந்து அங்கே அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க, தெருக்கு தெரு போலீஸ் நிற்கிறதா சொல்கிறாங்க. நான் போனதில்லை, போனவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சரக்கு அடிக்க கூடாதோ அதுமாரி போதைப் பொருள், நம்ம உடையவர் சார் சொல்கிற மாரி போதைப் பொருள் எதுவுமே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் மெத்தட், அங்கே யாரும் விற்க மாட்டாங்க. அதேமாரி நான் வாரண மாதம் சூர்யா மாரி கஞ்சா குடிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாழ்த்துக்கள். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா ப்ராஸ்டிடியூஷன் இந்தியாவில் தான் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இல்லீகலாக நடக்கிற மாதிரி அங்கே ஒரு ஏரியாவில் கூட இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் நடக்காது. அந்த அளவுக்கு செக்யூராக வச்சுருப்பாங்க. அதே மீறி யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வெளியூர்காரங்களாக இருந்தாங்கன்னா கூப்பிட்டு அதிகபட்சமான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அதை பண்ணுறவங்க உள்ளூர்காரங்களாக இருந்தாங்கன்னா சாவு கன்ஃபார்ம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பான் மூவிஸ் பேன் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவில் இருந்தாட்டா இந்த வெப்சைட்லாம் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதை நிறைய பேர் விபிஎன் போட்டுலாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே முழுக்க முழுக்க பேன் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வெப்சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா பான் வெப்சைட். அதேமாரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அவங்க அதை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறது என்ன வீடியோன்னு கண்டுபிடிச்சி உங்களை அதே மாதிரி உள்ளூர் கலங்கங்களா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. லோக்கலாக இருந்தீங்கன்னா சாவு கன்ஃபார்ம். ஸோ வந்து அஞ்சாவது, இந்த நாளுக்குமே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அஞ்சாவது விஷயம் என்ன தான் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாவது விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாது. அப்படியான அஞ்சாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையை கழுவுறது. ஐ மீன் வந்து அங்கே சவுதியில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் ஆகிற ஒரு ஸ்டேட். ஸோ வந்து அங்கே போய்ட்டு தன்னோட மதத்தை பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூட்டை கட்டிட்டு போனீங்கன்னா, அவங்க உங்கள் பாடம் கட்டி அனுப்பி வச்சுருவாங்க. அப்படி யாராச்சும் தன்னோட நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் சாவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சவுதி போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்துட்டு தான் அங்கே போகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சவுதி போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சவுதியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கரெக்டாக சொல்லணும்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த அஞ்சு விஷயத்தில் எது இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற டாபிக் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும்.